ஏ ஹாய் கைஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசென்ட் டைம்ல கமெண்ட்ஸ்ல நான் பாத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் எடிஷன் போடுங்கன்ற மாதிரி கேக்குறீங்க ஸ்பெஷல் எடிஷன்னாலே வேலை ஜாஸ்தி லொட லொடன் பேசிட்டே இருக்கணும் இருந்தாலும் நீங்க இவ்வளோ ஆசைப்படுறீங்க இல்லையா அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் எடிஷன் தாங்க ஒரு நல்ல கருத்தான கதையும் கூட ஒரு நல்ல மெசேஜ் இருக்க ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் காமெடி மூவி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில போறது பணம் தான் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் அந்த பணம் இருந்தால் எப்படியாப்பட்ட சந்தோஷத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பதினோரு வயசு பையன் எதுக்கெடுத்தாலும் பணம்

புரிஞ்சுக்கிறான் என்ற கதையை ரொம்ப ஃபன்னா காமெடியா சொன்ன கதை தான்

இன்னைக்கு முடிச்சு ஆகணும் ஏன்னா இது ஏன் உரிமை கிறிஸ்டன் இனி எப்படியாவது நீ பேசி ஆகணும் அப்படின்ட்டு கோல்டு ஃபிஷ் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கேன் என் கோவத்துக்கு காரணம் இந்த கோமாளிங்க தான் இவனுங்க தான் என் அண்ணனுங்க இவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தாலும் என் ரூம்ல தான் கண்ட குப்பைகள் எல்லாம் எத்தனை வந்துருக்கானுங்க இதை கேட்டா கப்புனு வந்து நிப்பாரு எங்க அப்பா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறானுங்களாம் பணம் இல்லைன்னா சொந்த வீட்டுல கூட மரியாதை இல்லை போல இருக்கு இந்த பாருங்கப்பா இது எனக்குன்னு கொடுத்த ரூமு கண்ட குப்பைகள் எல்லாம் இவங்க எத்தனை வந்து வைக்கிறானுங்க இதெல்லாம் நீங்க தானே கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டா இவர் நமக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் உன் வயசுல எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா இருங்கடா நானும் சம்பாதிக்கிறேன் இந்த வீட்டை விட்டு முதல்ல போறேன்டா இதுக்கெல்லாம் காரணம் என் அண்ணனுங்க இவனுங்க ரெண்டு பேர் தான் இப்போ கூட பாருங்க கம்ப்யூட்டர் வாங்கி வந்து செட் பண்ணுங்கிறானு இவனுங்களை நேரா தான் திட்ட முடியாது கம்ப்யூட்டர் மூலியமா திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல ப்ரோக்ராம் பண்ணி ப்ளே பண்ணி விட்டேன் ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க வெளுத்துட்டானுங்க போங்கடா போங்க ஒரு நாள் என்ன ஒரு நாள் பண்ணி வடி வச்சு உங்களை சாவடிக்கிறேன்டா ஐயோ கோவப்பட்டனே பேக்கெட் பண்ணி தரமாட்டாங்களே சோ இது என் வாழ்க்கை ஒரு பதினோரு வயசு பையன் வாழ்க்கையில பணம் இல்லாம அவன் படுற கஷ்டம் சந்தோஷம் இல்ல மரியாதை இல்ல இப்போ கூட எங்க ஸ்கூல்ல ஒரு கோமாளி இருக்கான் அவன் பேர் பட்சு இன்னைக்கு அவன் பர்த்டே எல்லாரும் வந்து தீம் பார்க்ல கேதர் ஆகிறாங்க அங்கதான் எங்க அப்பா கூட்டு போயிட்டு இருக்காரு என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்றாரு நானா கையில பணமே இல்ல நீங்க வேறப்பா டே பணம் தானடா நான் தரேன் அப்படின்னாரு ஐ பணம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டினா கத்தையா தருவாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுத்தாரு இதை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் மனசாட்சி இல்லைங்க எங்க அப்பனுக்கு சரி பரவாயில்ல ஓவர் சீன் போட்டா இதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூத்த கொஞ்சம் காசு வாங்கிட்டு அந்த தீம் பார்க்கு போனா இந்த பட்ஜு கையில நிறைய பணம் வச்சுன்னு பயங்கரமா சீனா போட்டான் அங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருந்த காசுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமான டோக்கன் வாங்கியிருந்தாங்க ஆனா எனக்கு கிடைச்சதோ ஆறே ஆறு டோக்கன் தான் சரி கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ரைட்ல கியூல போய் நின்னா முதல் பால்ல விக்கெட் ஏழு டோக்கனா என்கிட்ட கிட்ட இருக்க ஆறு டோக்கன் வச்சுக்கின்னு இந்த ரைடு எங்க இருந்து போறது ரைடு போறவங்களோட தான் பார்க்கணும் இதுதாங்க என்னுடைய நிலைமை காசு இல்லாம இந்த மாதிரி அடுத்த பசங்களுக்கு வந்துட்டு மத்த பசங்க என்ஜாய் பண்றத தனியா நின்று வேடிக்கை பாக்குற வேதனை இருக்கே வேதனை அதை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க ஆனா இதெல்லாம் என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியாது எப்ப பார்த்தாலும் ஓர வஞ்சனை ஏன்பா நம்மளும் மிடில் கிளாஸ் தானே எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் பணம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டா டேய் சின்ன பையன்டா நீ உனக்கு எதுக்குடா பணம் அப்படின்னு கேட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன் சின்ன பையனுக்கு பண தேவைகள் இருக்காதா இவனுங்க வேற குறுக்கலை குறுக்கலை வந்து காண்டேத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க ஜாலியா இருக்கானுங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணின்னு போங்கடா போங்க ஒரு நாள் ஏன் கீழே வேலை பார்ப்பீங்க அப்ப ஐக்குன்ற பேர்ல வருஷத்துக்கு பத்து ரூபாய் ஏத்துற இருங்கடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்க அம்மா வந்து சரி சரி சலிச்சு காதரா இந்த வருஷம் உனக்கு பர்த்டே வர போதுல அதனால பாட்டி கிஃப்ட் அமைச்சிருக்காங்கன்னு போது கிஃப்டா எப்பா குடுங்கடா காஞ்சி போனவன் வாயில ரசனா ஊத்துன மாதிரி வறண்டு போயிருக்கேன் என் வாழ்க்கையில தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்துட்டு போவோன்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஓபன் பண்ணா அட பிளாங்க் செக்கு சந்தோஷம்லாம் படாதீங்க இதை நம்மளை ஃபில் 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 பண்ண கூட விட மாட்டாங்க இதே இவங்க தான் பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்தாங்க வழக்கம் போல் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு அப்படின்னு எங்கள் கொடுத்தா சரி போன வருஷம் உனக்கு எவ்வளோ வந்தது ஆஹா ஆப்ஷன்லாம் கேட்குறாங்க எனக்கு ஒரு ஆயிரம் டாலர் டாலர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சொன்னப்போ பத்து தானே நீ போறாரு தகப்பா உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையா அது போன வருஷம் வயசு ஆயிடுச்சு விலவாசி ஏறிட்டு இருக்கு பெட்ரோல் ரேட்டு எங்கேயோ போயிட்டு இன்னும் அதே பத்து டாலரா அப்படின்னு கேட்டப்போ சரி சரி இரு அதிகமா போட்டு தரன்னாரு ஆஹா அதிகமாவா அப்படின்னு ஆனந்தமானா பத்து டாலரா பதினோரு டாலரா ஆகியிருக்காரு இல்ல பாத்து பத்திரமா செலவு பண்ணோம் அட போங்க என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்பதான் ஒன்னு டிசைட் பண்ண பணம் பணம் இருந்தால் தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் சரி ஓகே இந்த பதினோரு டாலரை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன கால்குலேட் போட்டேன் இதை வந்து பேங்கில் போட்டால் அவங்க கொடுக்குற வட்டிக்கு ஒன் மில்லியன் டாலர் எப்போ வருன்னு பார்த்தேன் என்னாது மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் காத்திருக்கணுமா நான் முந்நூறு தடவை மறுபடியும் மறுபடியும் பிறந்தாலும் அத்தனை வருஷம் ஆகாது ரீடா ப்ரெஸ்டன்ட் உனக்குன்னு ஒரு காலம் வரும் நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் நமக்கு என்ன ஆசைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப் எப்போவுமே எழுதி வச்சுக்கணும் அதில் ஒன்று எங்கள் அண்ணனுங்களை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறது எங்கே அடிச்சு துரத்துறது கேட்டால் அவங்களுடைய வீடுன்னுவாங்க அதனால் புதுசாக ஒரு வீடு வாங்கினோம் இருக்கோ அதுல இருந்து அவனுங்களை அடிச்சு துரத்தணும் நினைச்சு பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு இதே மாதிரி தாங்க கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் என் வாழ்க்கையை மாத்திர மாதிரியும் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே ரொம்ப பெரிய பேங்க் இருக்கு அதுல கொழகோடு இருக்கிற தயிர் சாத மாதிரியே உட்காந்துங்கன்னு யாரு கூட கடலை போட்டுனு இவரு தான் இந்த பேங்கோட மேனேஜர் அவர் பாட்டுன்னு ஜாலியா கடலை போட்டுன்னு இருக்கும் போது அதை கட் பண்ணி விடுறான் பாருங்க யார் ஆயும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அட நம்ம கொட்டாங்கூச்சு என்ன ஆளே மாறிட்டு இருக்கான்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்ததுல பணம் அதை வச்சு மணி லாண்டரி பண்ணி ஏகப்பட்ட பணங்களை சம்பாதிச்சிட்டான் இதுக்கு இந்த தயிர் சாதமும் உடந்த தான் வந்து எப்படி பம்பிட்டு இருக்கான் பாருங்க

வீடு நம்ம ரெண்டாவது பெரிய ஆசிரிய வீடு வாங்கணும்ன்றது தான் இந்த வீடு தான்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய போல பாத்துன்னு போனேன் என்கிட்ட இருக்குதே பதினோரு டாலர் வீட்டோட கதவுக்கு கைப்பிடி கூட வாங்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே பேங்க் வந்து சேர்ந்தேன் உள்ள போகும் ஒரு அழகான முகம் புதுசா இந்த பேங்க்ல வேலைக்கு சேர்ந்துருக்காங்களாமா இப்படி எல்லாம் அடிக்கடி அழகான முகத்தை காட்டுங்கடா ரெண்டு பேர் இருக்கிற வாழ்க்கையில வெண்ணெய் தடவுன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த பேங்க் உள்ள போனேன் எவ்வளவு பெரிய பேங்க் அப்படின்ட்டு வாய பொழந்துகிட்டே இந்த பேங்க்ல எப்படியாவது ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலான்னு போனா என் மனசுக்குள்ள ஒரு அக்கவுண்ட் ஓபன் ஆன சம்பவம் நடந்தது ஆஹா வாட்ட வெள்ளை The cat sat on the

நின்னுகிட்டு என் செக்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரம் தான் இந்த கூகுளியை காட்டினாங்க அவன் பின்னாடி ஓடி வந்த மேனேஜர் வந்து சும்மா வாயில சொன்னாலும் காசை தந்துட முடியாது அதனால இந்த செக் புக்க வச்சுக்கோங்க நாளைக்கு காலைல அனுப்புறீங்களா ஒரு ஆளு அவன்கிட்ட அத குத்து அனுப்புங்கன்ற மாதிரி அவர்கிட்ட கொடுக்க குடுக்க என்கிட்ட சரசம் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்கானுங்க அதுல ஒருத்தன் முக்கியமானவன் இந்த பட்சு கையில வச்சிருந்த என் செக் புக்கை பிடிங்கின்னு ஓட்டான் ஏ பட்சை மாட்டினனா வச்சு செஞ்சிடோம்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன நான் துரத்திட்டு போவேன் இதே சமயம் இந்த கூகுளி காரை பின்னாடி எடுக்க இடிச்சான் என் சைக்கிள்ல எனக்கு ஒண்ணும் நான் சேஃப் ஆனா என் சைக்கிள் தான் கபால மோச்சு ஆயிடுச்சு யோ குடிச்சிட்டு கிடிச்சிட்டு இருக்கியா ஏன் இப்படி பண்ண அவ்வளவுதான் என் வீட்டுல எங்கேயாவது எத்தனை பேர் என்ன வித்துருவாங்க பணம் இல்லாம நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு கத்திட்டு இருந்தேன் அப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ் வர மாதிரியும் இருக்கும் இவனே ஒரு திட்டு பையன் பயப்பட பயப்படத்தானே செய்வான் டக்குன்னு என்ன பண்ணானா அந்த செக் புக் எடுத்து தம்பி இந்த சைக்கிளுக்கான என்ன விலையோ அதை எழுதி கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என் கையில குத்துட்டு போயிட்டான் டோப்பாரா பணத்தால என் வாய அடிச்சுட்டான் நானும் அப்படியே அந்த உடஞ்சு போன சைக்கிளை எடுத்து வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டுக்கு வந்தா ஒரே திட்டு உனக்கு பணம் திமுறா எல்லாமே உனக்கு ஈஸியா கிடைச்சிருதுல அந்த சைக்கிளோட அருமை உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஏது இது சைக்கிளா கடுப்பே தாதிங்கயா இந்த வாழ்க்கைய எனக்கு பிடிக்கல போங்க போங்க உங்ககிட்ட சண்டை போடுற மூட்ல எல்லாம் நான் இல்ல அப்படின்ட்டு நான் என் ரூமுக்கு வந்துட்டேன் ஆனா அந்த பிளாங்க் செக்கையே நான் பாத்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஐடியா இருநூறு டாலர் இருந்ததுன்னா மறுபடியும் அந்த பேங்க்ல இருக்க ஜிங்கிலிய பாக்கலாம்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருநூறு டாலர் போட போனேன் கடைச்சிருக்கு பிளாங்க் செக் அது நான் இருநூறு டாலருக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சரி ஓகே ஒரு பத்தாயிரம் டாலர் போடுவோம் ஆனா ஆசை யாரை விட்டுச்சு சரி போடுறதுதான் போறோம் எதுக்கு நம்ம கோல் என்ன ஒன் மில்லியன் சம்பாதிக்கிறது தானே ஒன் மில்லியன் போட்டுருவோம்னு சொல்லிட்டு போட்டேன் பேரை போட்டா நம்ம மாட்டிப்போம் அதனால கேஷ்னே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷின் போட்டேன் அவ்வளவுதான் அந்த பிளாங்க் செக்கை பாக்கும் போது ஒரே சந்தோஷம் ஒன் மில்லியன் டாலர் பணம் மாதிரி கனவு கண்டாலே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரிலாம் நான் கும்தாவா இருந்தேன் அடுத்த நாள் காலையில பாக்கணுமே சின்னராச கையிலேயே பிடிக்க முடியல செக் எடுத்துக்கணும்னு ஜாலியா அந்த பேங்க்க்கு தான் போனேன் காசு கிடைக்குதோ இல்லையோ என் ஆளை பாக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது போற வழியில இந்த வீட்டை பார்த்தேன் இந்த வீடு வர நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கே ஏன்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு பேங்க்கு போனேன் அப்படியே கியூல நின்றுட்டு இருந்தேன் என் மூஞ்சில் இருக்க சந்தோஷத்தை பாத்தீங்களா ஐயோ வெக்க வெக்கமா வருது இந்த கருமத்தை வேற இவங்க சிசிடிவில பாத்துட்டு இருக்காங்க எப்படா என் டேர்ன் வரும் யாரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன நல்லா இருந்த குளத்துல பாரங்கல்ல போட்ட மாதிரி ஒரு ஆயா ஏன்பா எதுக்குப்பா கால் கடக்க அந்த கியூல நின்னுட்டு இருக்க என் கிட்ட தான் கியூ ஏலியே இங்க வாப்பான்னு கூப்பிட்டாங்க இல்ல ஐயா பரவாயில்ல நான் இங்கே நின்னுக்குறேன் அட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கும் பல இடங்கள்ல நடந்திருக்கும் என்ன பண்றது கேள்வி கலாஸ்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த செக்க கொடுத்தேன் அந்த செக் பட்ஜெட்ல ஒன் மில்லியன் இருக்கிறத பாத்துட்டு ஒரு நிமிஷம் கிர்கல் ஆயிட்டாங்க இந்த அமௌண்ட் ரொம்ப அதிகம் தம்பி நீ மேனேஜரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் வைத்துச்சு அவ்வளவுதான் உன ஜெயில போட போறாங்க காசு காசுன்னு ஆசைப்பட்டு களி தின்ன போற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனா ஆனா நம்ம தயிர் சாதம் செக்க பாக்குறான் என் மூஞ்சா பாக்குறான் மறுபடியும் செக்கையே பாக்குறான் அதுக்கப்புறம் உன் பேர் ஜூஸான்னு கேட்டான் ஜூஸ் எல்லாம் வேணாங்க எனக்கு தாங்கலாம் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆ அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க ஐயோயோ நம்ம மாட்டிக்கணும் போல இருக்குதே நினைச்சா பணத்தை எடுத்து கொட்ட ஆரம்பிச்சான் இந்த தயிர் சாதம் அந்த கூகுள் எனப்பு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டான் ஏன்னா கரெக்டா ஒரு மணி ஆகுது போடு 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 அள்ளி போடு அப்படின்ட்டு பணத்தை பேக் ஃபுல்லா ரொப்ப ஆரம்பிச்சிட்டேன் இங்க வெளியில பார்த்தா அந்த கூகுள் அனுப்பின ஆள் வந்துட்டான் நானா நீங்க எல்லாரும் ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் சொல்லிட்டு செக் எத்தனை வந்துக்கிறீங்க நீ போய் மேனேஜரை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயை அவனை வர அனுப்பி வச்சிட்டாங்க அந்த பக்கத்துல இருந்து அவன் வர இந்த பக்கத்துல இருந்து நான் காசு எடுத்துட்டு போவ டமால் நினைச்சு அவன் கிட்டே பேக போட்டேன் என்னடா இப்படி வந்த லட்சுமி அவன் கிட்ட பறி கொடுத்தேன்னு நினைக்காதீங்க ஒருத்தனுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் முச்சம் பெற்ற நிலையில அவன் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாமே அவனை வந்து தான் சேரும் அதே மாதிரி அந்த பணம் அவன் கையாலேயே என்கிட்ட வந்தது தம்பி ஸ்கூல் பேக விட்டு நீ பாட்டுன்னு போயினு

நம்ம பேசினா தான் நம்மளை பிடிச்சிருவாங்களே அதனால மறுபடியும் அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸை யூஸ் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஏலத்தில் கலந்துகிட்டேன் எனக்கும் கூகுளுக்கும் பயங்கரமான போட்டி நடந்தது அவன் ரேட் ஏத்த இந்த பக்கத்துலேருந்து நான் ரேட் ஏத்த சம்ம காண்டில் இருந்தால் தான் கூகுளி நம்ம கிட்ட தான் கண்ணா பின்னான்னு பணம் இருக்கு கடைசியில் நம்ம தான் ஏலத்தில் வின் பண்ணோம் சம்ம காண்டில் அங்கேருந்து கிளம்பிட்டான் கூகுளி ஆனால் டக்குனு இவங்க நேம கேட்டுருவாங்களா ஐயோ மாட்டிக்கணுமே என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் நான் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் மேக் இன்டோஷ் பார்த்தீங்களா இதுதான் வந்து நைன்டிஸ்ல ஆப்பிள் ரிலீஸ் பண்ண மேக் அந்த பேரை சொல்ல அண்ணிலேருந்து நான் மேக் இன்டோஷ் ஆனேன் அவ்வளோதான் மேக் இன்டோஷ் மஜா பண்ண ஆரம்பிச்சாரு இங்க கட் பண்ண அந்த கூகுளி நேர பேங்குக்கு போயிட்டு இன்னது ஏன் பணத்தை ஒரு சின்ன பையனுக்கு குடுத்தாச்சியா யார கேட்டா இதை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தை சாதத்தை கடைஞ்சிட்டு இருக்கும் ஏன்பா நீ கொடுத்த செக்ல உன் சைன் இருந்ததுப்பா அதனால தான் பணத்தை கொடுத்த நீர் சொல்ல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு இந்த கூகுளுக்கு ஆனா இந்த தை சாதம் இருக்கானே கவலைப்படாதப்பா சிசிடிவில வந்து அந்த பையனோட போட்டோ இருக்குது கண்டுபிடிச்சு இல்ல அதை பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க இந்த மாதிரி பையனுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா ஜூஸ் சொல்ல போட்டோவை தலையில வச்சுட்டு மூதேவி அப்படின்ட்டு இந்த தை சாதம் சொல்ல இப்ப காண்டான கூகுளி எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பையனை கண்டுபிடிக்கிற என்னோட ஒன் மில்லியன் என் கைக்கு வந்து சேரணும்

அந்த கிளைண்டே நான் தான் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு மரியாதை பாத்தீங்களா பணத்துக்கு இருக்கிற மரியாதை எங்க சார் சொல்லிட்டு டிரைவர் கேட்டாரு எங்க வேணாலும் போ எனக்கு இப்ப பணத்தை செலவு பண்ணணும் அவ்வளவுதான் சும்மா என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி செலவு பண்ணி அன்னைக்கு ஒரே டயர்டு சரி ஓகேடா வீட்டுக்கு போகலாம் இன்னைக்கு செலவு பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டு இருக்கும்போது அப்போ தான் டிரைவர் இவர் பேர் ஹென்ரி என்ன சார் கண்ணா பின்னா செலவு பண்ணுறீங்க உங்களை பார்த்தா பணக்கார பையன் மாதிரி கூட தெரில அந்த அளவுக்குன்னு போது ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே அது ஒன்றும் இல்லை சார் நம்ம ஊர் ஒரு பெரிய பணக்காரர் வந்துக்கிறாரு அவர் பேர் மேக்கிண்டோஸ் அவர் பாவம் சின்ன வயசில் வந்து அவருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையும் அப்போ காசு இல்லையா இப்போ காசு இருக்கிறதுனால அவருக்கு வயசு இல்லை அதனால் என்ன அனுப்பிவிக்க சொல்லியிருக்காருன்னு போது ஓ அப்படியா சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி சொன்னோம் ஆக்சுவலி எனக்கு இந்த என்ட்ரியை பிடிச்சிருக்கு நான் இவரை கூடவே வச்சுக்கலான்னு இருக்கேன்

வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரலாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒரே குஜால் தான் இந்த புகை கூட பேசியாச்சு வீடு வாங்கியாச்சு பண மொழியில நினைஞ்சிட்டு இருந்தேனா இதெல்லாம் நிறுத்துற மாதிரியே இல்ல அடுத்த நாள் காலையில எங்க அப்பா அவசர அவசரமா வீட்டை விட்டு வெளில போகும்போது வந்து பார்த்தா ரோடு ஃபுல்லா வண்டிகளா நின்றுட்டு இருக்கு என்னடா இவனுங்க ஊரே டிராஃபிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வேற யாரு நம்மளுடைய வேலை தான் வீடு வாங்கியாச்சு வீடு மட்டும் வாங்கினா போதுமா உள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுமே சோ அதெல்லாம் தான் ஒரே நாள்ல டெலிவரி அறிக்கிறேன் ஆனா எங்க அப்பா வந்து பாத்துட்டு டெய் அங்கே பண்ற அப்படின்னு கேக்கும்போது இதுக்கெல்லாம் பொண்ணுக்கு தான் ஒருத்தர் இருக்கிறாரு அதுவாப்பா மேக்கின் டோஸ்னு ஒருத்தர் புது பணக்காரர் இங்க வந்திருக்காரு அவருக்கு நான் தான் பயிர் அவருக்கு வீட்டுக்கு தேவையான தான் இறங்கினு இருக்கும் சரி நீ கீழ இறங்கிவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாடா நான்டா இது வேலை செஞ்சுன்னுங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணின்னு என்னப்பா டே யாரா அந்த மேக்கின் டோஸ் யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ரோடியை ப்ளாக் பண்ணி வச்சிருக்காரு ஓ இதான் உங்களுக்கு பிரச்சனையா ஒரு நிமிஷம் இருங்க தம்பிங்களா எங்க அப்பா போனோம் எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரல் தான் எல்லாரும் அப்படியே தெரிச்சு வழி விட்டாங்க பாருங்க மெரண்டார் எங்க அப்பா நீங்க யோசிக்கலாம் என்னடா இவ்வளவு பொருள் எடுத்துன்னு வந்து இறங்கிருக்கா அப்படி என்னடா இறங்கி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சீனில் பார்த்துருப்பீங்க ஒரு காயின் இல்லாம அந்த தீம் பார்க்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சோ அதனால தான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு தீம் பார்க்கே உருவாக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாத்தீங்களா எனக்கு சொந்தமான தீம் பார்க் சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன் இதுல எனக்கு ஒரு பார்ட்னர் வேற யார் தெரியுமா நம்ம ஹென்றி இனத்தர்ல அவ்வளவு ரொம்பவும் புடிச்சு போச்சு எல்லாம் புத்தம் புது டெக்னாலஜிஸ் இங்க இருந்த பல தீம் பார்க்குங்களை இதெல்லாம் இல்லவே இல்ல ஆனா என்கிட்ட இருந்தது சும்மா பணத்தை தண்ணியா இறச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க தான் பேங்க்ல வேலை செய்யற ஆளுக்கு டவுட் வந்தது நிறைய பேர் பணங்களை எடுத்துட்டு போய் பேங்க்ல போடுறதுனால எங்க இருந்தா இவ்வளவு பணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க யாருன்னே தெரியலங்க மேங்கி டோன்ஸ் ஒரு பெரிய பண பணக்கார இந்த ஊருக்கு வந்திருக்கான் படத்தை தனியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யாழ் கிட்ட சொல்ல யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யாழுக்கு கியூரியாசிட்டி ஏறி போச்சு இதெல்லாம் இப்படி இங்க போயிட்டு இருக்க இந்த கூகுளையும் இந்த பேங்க் மேனேஜரும் இந்த சின்ன பசங்களா விளையாடுற இடத்துல என்ன தேடிட்டு சுத்திட்டு இருந்தானுங்க முட்டா பசங்க நான் ஏன் அங்க இருக்க போறேன் நான் தான் எனக்குன்னு ஒரு சொர்க்கத்தையும் உருவாக்கி வச்சுட்டு இதுல இந்த பட்ச வேற எப்படியாவது உள்ள புந்தலான்னு பார்த்தான் அவன் யாரு அவன் யாருன்னு தெரியல முதல்ல அவனை தூக்கி வெளில போடுங்கன்னு என்ன என் வாழ்வை பாத்தீங்களா எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு நாலு பேரு அதுக்கப்புறம் வெயிலுக்கு மண்டகம் அஞ்சுச்சுன்னா நடந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம்னு அவசியமே இல்ல வீட்டுக்குள்ள ஒரு ஸ்லைட் செட் பண்ணி வச்சிருந்தேன் சோ இந்த மாதிரி ஒரு நாள் நான் ஜாலியா நீச்சல் குளத்துல நீந்திட்டு இருந்தப்போ பளபளன்னு ரெண்டு காலு நிம்மந்து பார்த்தா ஏன் ஆளு அடடே வாங்க வாங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லப்பா இன்னைக்கு நீ வந்து பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன்னு சொன்னல அது விஷயமா தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் சொல்லிட்டு பச்சையாக புழுவாராங்க ஆக்சுவலி ஏன் ஆள் வந்ததுக்கு காரணம் மேக் இண்டோஸே மீட் பண்ணுறதுக்காக இவங்க தான் சீக்ரெட் ஏஜென்ட் ஆச்சே மேக் இண்டோஸ் மேலே ஒரு டவுட்டு நிறைய பணம் போடுறல அதுக்காக பார்க்க வந்துட்டு என்ன பார்க்க வந்தா போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்றது காதல்தான் கண்ணை மறைச்சிருமே எனக்கு அதெல்லாம் தெரியல ஆமா பேங்க் அக்கவுண்ட் இருநூறு டாலர்ல இதோ இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ட்விங்ல போயிட்டு போயிட்டு ஸ்விம்மிங்லேயே வந்தேன் ஆமாம்ப்பா எப்படிப்பா இரநூறு டாலர் உனக்கு கட்சிச்சு எப்படி இவ்வளோ பண்ணலாம் உனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்க அதுவாங்க மேக்கி டோஷோ தருகிறாரு அவருக்கு நான் பிஏவா இருக்கேன் அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன் அதுக்கு வந்து சம்பளம் தாங்க இது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மேகி டோஷா அவரை நான் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் இருக்குங்க மீட் பண்ணிக்கிட்டு அதான் மாமா நான் இருக்கேன்ல இன்னும் சொல்ல போனால் அவருடைய எல்லா விஷயத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி அடுத்த புதன்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா நம்ம வேணாம் அப்படியே போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆக்சுவலி அவங்களை நான் டேட்டிங்க்கு கூப்பிட்றேன் ஆனால் அவங்க மேக்கிட் டோஷை பார்க்கணும் என்ன வச்சு தான் மேக்கிட் டோஷை பிடிக்கணுன்ற ஒரே ரீசனால அவங்கள ஒத்துக்கிட்டாங்க இன்னப்பா டக்குன்னு ஒத்துக்கினாங்க இப்போ ஒரே பதட்டம் எனக்கு எப்படியாவது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இடுகவே இருக்காரு நம்ம எரும மாடி ஹென்றி அவர்கிட்ட போய்ட்டு ஐடியா கேட்டேன் இந்த பாருங்க சார் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் வந்து நல்லா ஹார்ம்ஸ் இருக்கிற நல்லா திட்ட காத்திரமா இருக்கிற ஆம்பளைங்களை தான் பிடிக்கும் அதுக்கு எங்க போறது நெக்ஸ்ட் ஒரு ஆன்மையா நடந்துக்கணும் சார் ஒரு டாமினேட்டிங்கா இருக்கணும் அப்பதான் சார் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் இந்த பாருங்க இந்த கிக் பாக்ஸிங் கரத்தை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனாலே போதும் இதெல்லாம் வந்துடும் போது ஓஹோ அப்படி போதா அப்ப ட்ரைனிங் எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவரை வச்சே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் பாவம் ஏன்டா வாய் விட்டோன்ற மாதிரி ஆயிட்டாரு அவரு அதுக்கப்புறம் என் டேட்டிங்கான டைமும் வந்தது நல்லா பெரிய ஹோட்டலா போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கோச் சூட்லாம் போட்டுனு வீட்டுல உட்காந்துருந்தா என்னடா எந்த டிவில வந்து நியூஸ் சொல்ல போற அப்படின்னு கலாச்சிருக்காங்க அண்ணனுங்க இப்பதான் நான் எதிர்பார்க்காதது ஒண்ணு நடந்தது பணம் இருந்தா எல்லாரும் அமைதியா தானே இருப்பாங்க ஆனா எங்க அப்பாவை வந்து தம்பி நீ வயசுக்கு மீறி அதிகமாக போயிட்டு இது வந்து சரியில்லை அதனால இந்த மெக்கன்டேஸ் கிட்ட வேலைக்கு போகிறத நிறுத்திக்கோ பணம்லாம் தேவையில்லடா தம்பி இந்த ஏஜ்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா பசங்க கூட என்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ தான் டக்குன்னு ஒரு விஷயத்த நான் பண்ணேன் பணம் நான் பே ஏறங்கல அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கீங்களா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாமல் அது வேணா கொடுங்க நான் மேகிண்டோஸ் கிட்ட காட்டுறேன் அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா அவளவுதான் எங்க அப்பா ஆஃப் ஓ அப்படியா நான் உடனே தர புதுசு ஒரு பிரிண்ட் எடுத்து தர மாதிரி சொல்றாரு நான் வந்து மேகி டோஷ பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு எனக்கு அள்ளு கிளம்பி வச்சா அய்யோ ஆல்ரெடி ஒரு பாவம் பயங்கர பிஸியா இருக்காரு வேற ரொம்ப நர்வஸா இருக்காரு இப்போ ஏதோ வேலைக்கு ஆகாது இன்னொரு நா மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எஸ்கே போனேன் அடுத்த நேரம் எங்க போனேன் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இது முன்ன பின்ன நமக்கு பழக்கம் இல்லை என்ன பண்றது பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுன்னு வந்தாச்சு இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும் என்னடா இது இன்னும் கருமத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க சரி சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நம்ம ஆளை இம்ப்ரெஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான காஸ்ட்லியான கிஃப்ட் ஒன்று கொடுத்தேன் பார்த்துட்டு மிரண்டு போவான்னு பார்த்தா இதெல்லாம் அழகாக தான் இருக்கு ஆனால் இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு தெரியல இது எந்த மாதிரி பணத்தில் வாங்கினதுன்னு போது அதெல்லாம் நல்ல பணம் தாங்க அப்படியா நீ சொல்ற அந்த மேக்கின் என்ன பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா அவர் ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் விடுங்க மேக்கின் டோஸ்க்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால நான் சில கேள்விகள் கேட்கலாமா நம்ம ஓஎஸ் கேல அப்படின்னாங்க ஓகேடா இதுதான் சான்ஸ் உசார் பண்ணிடுறா பிரிஸ்டன் ஆமா நீங்க சிங்கிளா அப்படின்னு கேட்டேன்

நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு கையந்தி பவன் தான் அப்படின்ட்டு என்ன வெளில கூட்டு வந்துட்டேன் ஆஹா மசால் வடா மசால் வடா தான் என்ற மாதிரி ஹேம்பர்கர் ஹேம்பர்கர் தான் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இவன் இறங்கு மேல இருக்கா பூந்து விளையாடுவா போல இருக்கு முன்னாடியே இங்க கூட்டு வந்துட்டு இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் என் சொன்னேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா என்ன ஸ்பெஷல் போது என்ன கேட்டீங்க இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன் கரெக்டா ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் கரெக்டா அந்த பவுண்டைல இருந்து வர வர ஸோ தண்ணி வராத இடங்கள்லாம் நாங்க ஓட ஆரம்பிச்சோம் இது குழந்தைத்தனமாக இருந்தாலும் என்ளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது அந்த பெரிய ஹோட்டல்ல பணமும் கிஃப்டும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த சாதாரண ரோட்ல இருக்க பவுண்டைன்ல நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அவங்க மட்டும் இல்ல நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது பணம் மட்டுமே எப்பவுமே எல்லா சந்தோஷங்களும் கொடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கோச்சா எப்படியோ மோபம் முடிச்சுன்னு அந்த கூகுள் எங்க வந்துட்டான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டக்கு நீ ஆள் கிட்ட சொன்னேன் இவ்வளவு நேரம் தண்ணி விளையாட்டு விளாடணும் இப்ப ஓடி பிடிச்சி விளாடலாமா யார் ஃபர்ஸ்ட் காருக்கு போறா பாக்கலாமா அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க நான் குழந்தையா அவங்க குழந்தையாவே தெரியல எஸ்கேப் பண்ணா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சேன் இப்பதான் கார்ல போயிட்டு இருக்கும்போது போது என் சொன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவிச்சதே இல்லைன்ற மாதிரி சொன்னா ஆமாங்க ஆமாங்க நானும் தாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் எப்ப மேக்கின் பாக்குறது அப்படின்னு கேட்டா இவ வந்து மேக்கின் பார்க்காம விட மாட்டா போல சரிங்க இந்த வாரத்துல வந்து வீக்கெண்ட்ல வந்து பார்ட்டி கண்டிப்பா நீங்க வரீங்க நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தா நானும் இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன் உனக்கு இவ்வளவு பெரிய ஆசையா அப்படின்னு நீங்க கேக்குது என் விழுது அதனால கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களை இறக்கி ஒரே சந்தோஷத்துல உட்காந்துட்டு வந்தேன் அப்பதான் நம்ம

மெக்கன்டைஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்ல என்னது இது யார் இந்த மெக்கன்டைஸ் என் பசங்க என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு அவனுக்கு புள்ள குட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இங்க நான் எத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தனை என் கார் கழுவ விட்ட இன்னொருத்தனை பால் போட சொல்லிருக்கேன் ஏய் ஒழுங்கா வேலை செய்யுங்க அப்பதான் சம்பளம் கிடைக்கும் இல்ல முக்கியமான விஷயம் என்னதான் நீங்க பாஸ்னு கூப்பிடணும் ஏன்னா மெக்கன்டைஸ் பாத்துனே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மிரட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தேன் சொன்னல அனுபவிச்ச என்ஜாய்மெண்ட்ல இதுதான்டா பயங்கரமான என்ஜாய்மெண்ட் தோணிட்டு இருந்தது அப்பதான் டக்குன்னு பாட்டியோட ஞாபகம் வந்தது பெரிய பாட்டி வைக்கணும்

ஹென்ரி தான் அவருக்கு கால் பண்ணி விளையாட கூப்பிட்டேன் ஆனா அவரும் எனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் பாஸ் மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இப்பதான் ஒரு தனிமை என் நாட்குள்ள ஆரம்பிச்சது என்கிட்ட எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் எல்லா வசதிகள் இருந்தாலும் நான் தனியா தான் இருந்தேன் பணம் வந்து ஒரு வசதியை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்ல பழைய மாதிரி பார்க்குக்கு போனேன் அந்த பார்க்ல நான் தனியா உட்காந்துட்டு யோசிக்கும் போது ஒரு பணக்கார வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு ஆனா இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த மாதிரி கண்ணா பின்னா சென்டிமெண்டலா மிஸ் பண்ணிட்டு இருக்கச்ச அந்த கூகுள் என்ன எப்படி வந்து புடிச்சிட்டான் அவ்வளவுதான் கார் எடுத்துன்னு துரத்த ஆரம்பிச்சான் இதுல ஒரு பயங்கரமான சேஸ்னா பேக வேற மிஸ் பண்ணிட்டேன் அவனுக்கு விடுற மாதிரி இல்ல வெரைட்டி வந்தானுங்க ஆனா எல்லாருக்குமே டிமிக்கி கொடுத்துட்டு கடைசியில என் பண பேக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எப்படி வச்சுக்கே ஆயிட்டான் ஆனா பாவம் பச்சு தான் மாட்டிக்கிட்டான் ஏன்னா அந்த கூகுளி முதல் டைம் எனக்கு வந்து இந்த பிளாங்க் செக்ல சைன் போட்டு கொடுத்தப்ப அந்த இடத்துல பச்சு நின்றுட்டு இருந்தான் அவனை பாத்துட்டான் சோ அதனால என்ன நெருங்கத்துக்கு ஒரே துருப்பு வந்து இந்த பச்சு தான் அப்படின்றது கூகுளிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால பச்சை தூக்கிட்டான் அவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பில்டிங் மேல வச்சு பயங்கரமா மிரட்டுவோம் அவன் என் ஜாதகத்தையே புட்டு புட்டு வச்சு ஆரம்பிச்சிட்டான் ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது நான் பாட்டு உட்காந்து அந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் இதுக்கெல்லாம் பயங்கரமா செலவாகும்ல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்றி சொன்னார் ஆமா ஆமா இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றீங்கன்னா பயங்கர செலவு தானே ஆகும் போது ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் என்ன பாக்குறதுக்காக என் ஆள் வந்தா வந்துட்டு என்ன பாட்டி ஈவினிங் நாச்சு மேக்கன் டோஷன் நம்ம பர்சனா பாக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா வருவாரு பர்சனா வருவாரு அதுக்கு நான் கேரண்டி மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பாய் ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பினா அப்பதான் எனக்குன்னே பிறந்திருக்கானுங்களே ரெண்டு தலைவலி அண்ணனுங்க அவனுங்க வந்தானுங்க ஆள் பாக்கிறதுக்கு வேற லெவல்ல தான் இருக்கான் ஆனா சம கோல் டிகர் போல

எப்படி நான் நொந்து போயிருக்கண்டா என் மனசு எப்படி எல்லாம் கலைகாதங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் உள்ள வந்துட்டேன் அன்னைக்கு ராத்திரி பார்ட்டியும் ஆரம்பிச்சது யாருன்னே தெரியல இவனுங்களாம் ஏகப்பட்ட கெஸ்ட் நான் யாருன்னு கூட தெரியாது ஆனா பார்ட்டிக்கு வந்திருக்காங்க எல்லாம் பணம் செய்யற வேலை தானே டக்குன்னு ஹென்ரி கிட்ட கேட்டேன் ஹென்றி இந்த தான் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்களா அப்படின்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா ஹென்ரி அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா பணத்தை பார்த்து ஏக பேர் அட்ராக்ட் ஆவாங்க ஆனா அந்த பணம் இல்லாத போக கூட கூட இருப்பாங்க தெரியுமா அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் உண்மையான ஃபேமிலி அப்படின்னு என்றி சொன்னாரு நூத்துல ஒரு வார்த்தை சொன்னாலும் என் செவ்வில சொருகிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க என்றி அப்படின்ட்டு அப்படியே கீழே பார்ட்டிக்கு வந்தேன் வந்து பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட் ஐ ஜாலி கிஃப்ட்னு தொடலான்னு போனால் அங்க ஒருத்தன் கத்துறான் டே இது மேகின் டோஷ்க்கு வந்தது உனக்கு கிடையாது தொடாதான்றான் டே அந்த மேகின் டோஷே நான் தான்டா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு எதுக்காக இந்த பார்ட்டி நடக்குது என்ன யாருமே கண்டுக்க மாட்டீங்களேடா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது நான் வெறும் பிரிஸ்டன் மேகின் அப்படின்ற ஒரு நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி அதாவது சாப்பிடலான்னு போனா எனக்கு பிடிச்ச சாப்பாடு கூட இங்க இல்ல ஆனா இந்த சோகத்திலயும் ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டது இந்த ஹென்றி தான் அவர் தான் என்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த கேப்ல ஏ ஆளோ இந்த மேக்கின் டோஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டீமியை கூட்டணும் வந்து வெளியில வச்சிட்டு இருக்காங்க சிக்னல் கொடுத்தோம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே தோ இது வேற வந்துச்சு பணப்பிரசாசு பிசாசு என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா பாட்டி எல்லாம் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் செலவு இருக்கு அதுக்கு மட்டும் காசு எப்படியாவது மேக்கின் டோஸ் கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க இதாங்க பில்லு அப்படின்னு சொல்லிட்டு

பேசலாமா அப்படின்னு கேட்டாரு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊன் கொட்ட ஆரம்பிச்சேன் இல்ல சார் என் பையன் பிரஸ்டன் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான் இன்னைக்கு அவனுடைய பர்த்டே நானு அவங்க அம்மா இன்னும் அண்ணனுங்க எல்லாருமே வந்து பாசமா காத்துட்டு இருக்கோம் ஆனா இவன் வரல இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமா அவனை அனுப்பிச்சு வைங்களேன்ற மாதிரி சொன்னாரு இந்த ஒரு நொடியில தான் உண்மையான பாசம்னா என்னன்றது எனக்கு புரிய வந்தது எங்க அப்பா மனசு திறந்து பேச ஆரம்பிச்சாரு என்னதான் என்ன வந்து கண்டுகளானாலும் என்ன நிறைய திட்டிட்டு இருந்தாலும் அவர் மனசுல நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு புரிய வந்தது சின்ன பையன் சார் அவன் அது மட்டும் இல்லாம இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு நிறைய பணத்தாசு அதுக்கு ஒரு விதத்துல காரணமா இருக்கணும்னு நினைச்சு நான் தினமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவன் அவனுடைய குழந்தை பருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கான் நாங்க சொன்னா கஷ்டப்படுவான் முடிஞ்சா நீங்க ஏதாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனை கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா நாங்க அவனை ரொம்ப மிஸ் பண்றோம் சார் அப்படி இப்படின்னு பாசமா பேசிட்டு இருந்தாரு இப்படி ஒரு பாசத்தை புரிஞ்சுக்காத ஒரு முட்டாளா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் கதறிட்டு இருந்தேன் என்னால எதுவுமே பேச முடியல எங்க அப்பா போயிட்டே இருந்துட்டார் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பா இறங்கப்பா நானும் வந்துருன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்து பார்த்தேன் பார்த்தா எங்க அப்பாவை காணும் என்ரி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியை தேட ஆரம்பிச்சேன் என்ரியும் என்னை விட்டு போயிருந்தாரு அட போங்கடா பணம் இருக்கிறவன் நிலமெல்லாம் இதான் போல இருக்கு இருக்க வரைக்கும் தான் எல்லாருமே கூட இருக்காங்க இந்த பணம் இல்லாத போது தான் உண்மையை நம்ம பாசம் நேச எல்லாம் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம் வந்துட்டேன் ரொம்பவும் கன்ஃபியூஸ்ட் ஆகி உட்காந்துட்டு அப்ப அந்த இடத்துக்கு தான் யாழ் வந்தாங்க மிஸ்டர் மேக்கின்டோஸ் எங்கன்னு கேட்டாங்க மேக்கின்டோஸா அவர் போயிட்டாரு அவர்கிட்ட பணம் இல்லையா போய் சேர்ந்துட்டாரு உனியா மேக்கின்டோஸ் தானே வேணும் அவர்லாம் இல்ல தான் அந்த நெக்லஸ் கட்சி நீ போ எடுத்துட்டு போ நன்றி கெட்ட உலகம் அடாயுது அப்படின்ட்டு எஞ்சி நடக்க ஆரம்பிச்சேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா டொப்பாரா தம்பி நீ ஒரு பெரிய ஆபத்துல இருக்க தயவு செய்து இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பெரிய ஆபத்தா இதுக்கு மேல என்ன ஆபத்து வருது ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி எங்கத்த கண்மணி கண்ணு மட்டும் தான் இருக்கு மணி இல்ல அப்படின்ட்டு நானே சோகத்துல போயிட்டு இருந்தேன் இந்த பண பிசாசு எங்க போனோம் எங்க போனோம்னு அலைஞ்சா அட போமா பணம் எல்லாம் இல்ல மேகின் டோஸ் வந்து ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு அதனால அவரு இங்க இருந்து ஓட்டாரு அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதான் அது வரைக்கும் வாயில வந்து பன்னீரா தெளிச்சிட்டு இருந்த இந்த பணம் பிசாசு மைக்கில் ஏறி போயிட்டு இவர் ஒரு ஃப்ராடு எங்களை ஏமாத்திட்டாரு பணம் கொடுக்காமனு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சான் எனக்கு வந்ததே கோவோம் நாங்கடா எல்லாரும் வந்து பணம் இருந்த வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக அங்கே நின்று பாட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட பணம் இல்லையா இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் கேட்டேன் அவ்வளோதான் தெரிச்சி அந்த இடத்த விட்டே போயிட்டானுங்க என்ன வாழ்க்கடா அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக உட்காந்துட்டுருந்தேன் இங்கேதான் ட்விஸ்ட்டு எப்படியோ கண்டுபிடிச்ச அந்த கூகுளி கரெக்டாக வந்து என்ன தூக்கிட்டான் டேய் என் காசு இந்த மாதிரிலாம் கம்ப்யூட்ரு கேம்முன்னு மாறி போயிருக்கு எங்கடா நான் மேகி டோஸ்னு கேட்டான் மேகிட் டவுசானா அப்படிலாம் யாருமே

செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லைடர் சரிக்கிட்டே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தேன் அவள்தான் என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ என்கிட்ட பணம் தான் இல்லை ஆனால் புத்தி இருக்கு எவ்வளோ விஷயம் இதில் செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஒவ்வொருத்தரையாக வேட்டையாடினேன் இல்லை முதல்ல இந்த தயிர் சாதம் கரண்டி விட்டு நல்லா கலகிட வேண்டியது தான் அப்படின்ட்டு அவனை காலி பண்ண ரெண்டாவது இவன் ஜூஸ் அவனுக்கு டென்னிஸ் பாலை வச்சு பஞ்சர் ஆகி விட்டேன் கடைசியா இந்த கூகுலி கூகுளிய கூகுள் மாதிரி இருக்கிற ஒரு உருண்டையில போட்டு உருட்டி விட்டேன் நேரா போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒன்றான் மத்த எல்லாரும் கூட பரவாயில்ல இந்த கூகுலி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில விழுந்துட்டான் அட பாவி செத்துக்கிட்டு தொலைஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா கபால் கழுத்தை புடிச்சிட்டான் அவ்வளவுதான் தூக்கிட்டானுங்க பரவாயில்ல சாகும் போது எந்த ஒரு ஆசையும் இல்ல எல்லா நிறைவேறிச்சு கொன்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்தத்துல பார்த்தா என் ஆளு ரிவால்வர் ரைட்டா வந்தா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எஃபிஐனு சொல்லிட்டு ஒழுங்கா அந்த சின்ன பையனை விடுங்கடா யார் அந்த மேக்கின்னு கேட்டாங்க இப்ப கொஞ்சம் கூட புத்தியால கூகுளி அவன் பழைய அக்யூஸ்டா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப மேக்கிண்டோ சொன்னா எப்படி அரஸ்ட் பண்ண முடியும் அதனால நான் தான் டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான் ஆனா என் ஆளுங்க வந்ததே டோஸ் அரஸ்ட் பண்ணதுக்காக தான் மணி லாண்டரிங் கேஸ்ல ஒரு பெரிய கேஸா மேக்கின் டோஸ் மேல போட்டு வச்சிருந்தாங்க சிக்னா அந்த கூகுலி அவன் மட்டும் இல்ல அந்த தயிர் சதவம் கூட தான் இப்படியாக என் ஆள் வந்து என்ன காப்பாத்தனாம் கட் பண்ண என அப்பா அந்த இடத்துக்கே வந்துட்டாரு ஆனா நானும் எந்த டென்ஷனுமே இல்லாம என் ஆள் கூட பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படின்னா வந்து நீங்க அன்னைக்கு அந்த டேட்டிங்க்கு வந்தது மேக்கன்டோஸை பிடிக்கதுக்காக தான் அப்படின்ட்டு கேட்டேன் அப்படிதான் ஆனா அந்த டேட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க ஐ அப்படின்னா அடுத்த கட்டம் எப்போ அப்படின்ட்டு கேட்டேன் தம்பி அதுக்கெல்லாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நல்லா வளர்ந்து வா அப்படின்னாங்க பத்து வருஷமா அவ்ளோ நாள் நான் தாங்காது ஏஜென்ட் ஒரு அஞ்சு சரி இல்லைன்னா ஒரு ஆறு ஓகேவா அப்படின்ட்டு கேட்டேன் சிரிஸ்டாப்பில் அப்படி செல்லாம ஒரு கிஸ் குத்துட்டு போனா ஐ ஐய் அவ்வளவுதான் கட் பண்ண எங்க அப்பா உள்ள வந்தாரு நான் பேய் அடைஞ்ச மாதிரி இருந்தேன் தம்பி என்னப்பா இதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கேன் அம்மாப்பா அப்பா பயந்துட்டேன் அப்படியே கை தாங்களா வெளில கூட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா ஹென்றி இருக்காரு என்ன ஹென்றி என்னை நீங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பாஸ் அப்படி எப்படி பாஸ் நான் உன்னை விட்டு போயிடுவேன் நான் பார்த்தேன் பாஸ் உங்க முகத்திலேயே அந்த ஃபீலிங் தெரிஞ்சிச்சு பாட்டில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டே இல்ல அதான் உங்களுக்காக பாருங்க எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கேன்னு மாதிரி சொன்னாரு ஹென்ரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க சொன்னது உண்மைதான் ஒருத்தங்கிட்ட பணம் இல்லைனாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஹென்ரி நீங்க தான்

இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய கொடுக்குறதுக்கு எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்